வணக்கம் நேயர்களே, நீங்கள் தாமரையை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஓரிதழ் தாமரை தெரியுமா உங்களுக்கு? ரத்ன புருஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரிதழ் தாமரை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் சி சொக்கலிங்கம் ஐயா சொல்ல இருக்கிறாங்க. பார்ப்போமா? இன்று நாள் ஒரு மூலிகையில் ஓரிதழ் தாமரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓரிதழ் தாமரைக்கு பல மாற்றுப் பெயர்கள் உண்டு. சூரியகாந்தி, ரத்ன புருஷ் என்று பேருண்டு. இது எல்லா இடங்கள்லையும் தானாக வளரக்கூடிய ஒரு பூண்டு. அது சின்ன செடி. அதனுடைய இலை வந்து பார்த்திங்கன்னா அப்படி கத்தி போல் கூராக இருக்கும். காய் வந்து கடுகு போல் இருக்கும். ஆனால் கடுகுலேருந்து அப்படியே வந்து ஒரு கொம்பு போல் ஏதாவது ஒரு அப்படி வளைஞ்சு முளைச்சிருக்கும். அது பூ வந்து பார்த்திங்கனாக்கா தாமரையினுடைய நிறம் ஒரு வயலட் கலரில் இருக்கும். அதான் இளம் ஊதாவாக இருக்கும். இது வந்து இன்றைய காலத்தில் வந்து உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மூலிகை மருந்து. இது நம்ம தென்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரிதழ் தாமரைன்னு சொல்கிறோம். வடநாட்டில் இதுக்கு மாற்றுப்பேர் பார்த்திங்கனாக்க உங்களை ரத்ன புருஷ். அதாவது இன்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயலாமையை வந்து ஈட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து ஓரிதழ் தாமரை. இந்த ஓரிதழ் தாமரை வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் பலவீனம், நரம்பு தளர்ச்சி, இயலாமை, உடம்பு வந்து சோர்வுனால் ஏற்படக்கூடியது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல் தவிர்ப்பது போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை ஓரிதழ் தாமரைக்கு உண்டு. இதை சூரணமாக, அதாவது ரத்ன புருஷ், அதாவது ஓரிதழ் தாமரையை வந்து கிடைக்கக்கூடிய காலங்களில் சேகரித்து, அதாவது வளர்ப்பிறையில் எடுக்கணும். மண்ணுக்கு 8, மரத்துக்கு 10. அந்த அமாவாசையிலிருந்து 8 நாள் தள்ளி எடுத்து அதை நம்ம வந்து உலர்த்தணும். அதாவது நிழலில் உலர்த்தி இடித்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பாலில் சாப்பிடுவது உண்டு. அப்போது இழந்த சக்தியை வந்து மீட்டும். பச்சையாகவே கொண்டு வந்து இடித்து இல்லை அரைச்சி பசும்பாலில் காலை மாலை 48 நாளைக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்களுக்கு அதை பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய நோய், சிலருக்கு வந்து தானாக தன் உடம்புலேருந்து சத்துக்கள் வெளியேறுவது, சுயமாக வெளியேறுவது, அதனால் பலவீனத்து உடம்பு பலவீனப்பட்டு இல்லற வாழ்க்கைகள் வந்து ஒரு இன்பமாக இல்லைன்னு சொன்னோம்னாக்க அந்த இன்பத்தை தரக்கூடியது வந்து உங்களுக்கு ஓரிதழ் தாமரை. அந்த ஓரிதழ் தாமரைன்னு சொன்னோம்னாவே எல்லோரும் ஆட்டுப்பாலில் கொடுப்பது உண்டு. ஆட்டுப்பால்னாக உங்களுக்கு வந்து நம்முடைய நாட்டு ஆடு. அந்த பாலை எடுத்து 7 துணி வச்சு வடிகட்டிட்டு அந்த வடிகட்டின பாலில் ஒரு எலுமிச்சங்காய் அளவு, அதாவது கைப்பிடி அளவுனா 2 கைப்பிடி அளவு ஓரிதழ் தாமரை, அந்த வேரோட அது சமூலத்தை, அதனுடைய வேர், அதனுடைய தண்டு, அதனுடைய இலை, அதனுடைய காய், அதனுடைய பூ, இது எல்லாமே ஒன்று கூட்டி பச்சையாகவே அரைச்சி 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தோம்னாவே இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார்கள். இதை லேகியமாக பயன்படுத்துவது உண்டு. ஓரிதழ் தாமரையை தேவையான அளவு கொண்டு வந்து இடித்து சூரணம் செஞ்சு, அதாவது 10 பகுதி, அதாவது ஒரு லிட்டர் தண்ணினாவே அந்த 1 லிட்டர் தண்ணியை 100 மில்லிய தண்ணியை வற்ற வைக்கணும். அந்த இலையை போட்டு வேக வைக்கணும். அந்த கஷாயம் எடுத்ததுக்கு பின்பு அதில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு, முந்திரி பருப்பு, சாலாம்பிசுனு, குங்குமப்பூ, இதெல்லாம் ஒரு நிறை ஒரு சம அளவு எடுத்துக்கணும். எடுத்து வந்து புன்வருளாக வறுத்துட்டு இடித்து தூள் பண்ணி அந்த தூளை வந்து அந்த கஷாயத்தில் போட்டு கிண்டணும். அப்போது சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அதே சேர்த்துல உங்களுக்கு வந்து பேரிச்சம்பழத்தையும் அதில் வந்து சின்னஞ்சின்னமாக பொடி பொடியாக அரைஞ்சி அந்த விதையை நீக்கிட்டு அதோடு கலந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு லேகிய பதமாக கிண்டி இறக்கும் பொழுது வெண்ணெய் இல்லை நெய் கலந்து அதை பக்குவப்படுத்தி சுரக்குடுக்கையில் வைப்பாங்க, இல்லை மண் சட்டியில் வைப்பாங்க. அதை கெட்டு போகாமல் நாட்களுக்கு இருக்கும்.
அதை பூசாமல் பிடிக்காது. அந்த நீர் சத்து இல்லாத அதை தினமும் காலையில் சாயந்தரம் சாப்பிட்டோம்னாவே உங்களுக்கு வந்து உடம்பில் வந்து யானை பலம் வருங்கிறது உண்மை. ஒரு சிலருக்கு ஆள் வந்து அப்படியே ஆள் மெலிஞ்சிருப்பாங்க, நடக்கக்கூட அவங்களுக்கு தெம்பு இருக்காது, கோல் ஊனி எந்திரிக்க கூடிய நிலைமை இருக்கும், நடக்கும் பொழுதே தடுமாறுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னாக்க தன்னுடைய உடம்பில் உள்ள சத்துக்கெல்லாம் போனதுக்கு பின்பு இடுப்பு ஒடிஞ்சு போய் அப்படியே பார்த்திங்கன்னா உட்கார முடியாது, படுக்க முடியாது, எழுந்து ஒரு வேளையில் ஒரு சிறப்பாக செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ரத்தின புருஷ் ஓதல் தாமரை வந்து நல்ல உணவாக நல்ல மருந்தாக பயன்படும். இந்த ஓதல் தாமரை வந்து அதாவது குளித்தைலமாக இறக்குவது உண்டு. குளித்தைலம்னாக்க மண்பானையில் வந்து அதை இடித்து போட்டு அதை குப்பரை கவுத்து மேலே சூடுபடுத்தினோம்னாக்க அதுலேருந்து வடியக்கூடிய அந்த எண்ணெய் அந்த நீரை எடுத்து அதை தேக்க ரெண்டு அளவு தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னாக்க மீண்டும் உயிரணுக்களை ஊட்டி கொடுக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, பல ஆண்டுகள் குழந்தை இல்லை, ஆணுக்கு குறையா பெண்ணுக்கு குறையான்னு சொல்லுவாங்க. அதை வந்து அகஸ்தியர் சொன்னார், 26 வகையான மலட்டுத்தன்மைகளை சொல்லியிருக்கார். 20 வகையான மலட்டுத்தன்மைகளை வந்து ஆண்களுக்கும் 6 விதமான மலட்டுத்தன்மை பெண்களுக்கும் சொல்லியிருக்கார். ஆனால் மலட்டுத்தன்மைங்கிற அடிப்படையில் 20 வகையான மலட்டுத்தன்மை ஆண்களுக்குனாக்க அந்த 20 வகையான மலட்டுத்தன்மைகளை வந்து சீராக்கக்கூடிய தன்மை ஓர்தல் தாமரைக்கு உண்டு. ஓர்தல் தாமரையோட மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி மருந்தா எப்படி பயன்படுத்துறது பார்க்கலாம். இந்த ஓர்தல் தாமரை மருந்து செய்யக்கூடிய முறையை பார்க்க போகிறோம். ஓர்தல் தாமரை அதாவது சின்ன செடி தோட்டங்கள்லையும் வேலி ஓரங்கள்லையும் அதாவது நம்ம வீட்டை சுற்றி வளரக்கூடியதில் ஒன்று. ஆனால் சின்ன பூ அதாவது ஓர் இதழ் அந்த ஒரு இதழோடு இருக்கக்கூடியதுனால வந்து அதை ஓரிதழ் தாமரைன்னு சொல்கிறது. ஆனால் மாற்றுப்பெயர் வந்து ரத்தின புருஷ். அதாவது தேவையான அளவு ரத்தின புருஷ் அதாவது ஓரிதழ் தாமரை அதான் சமூலம். சமூலம்னா வேறு அதோடய தண்டு பூ பிஞ்சு இலை எல்லாமே ஆட்டுப்பால் அல்லது பசும்பால் அதாவது விட்டு அரைச்சி இப்போ நம்ம அதை சாப்பிட போகிறோம். ஆனால் ஓர்தல் தாமரைன்னு சொன்னாவே எல்லோருக்கும் எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும், பாரம்பரியமாக உள்ள கிராமத்து புறங்களில் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனால் இழந்த சக்தியை மீட்டு தருவது ஓர்தல் தாமரை. ரத்தின புருஷ் லேகியந்தான் தெரியும், அந்த ரத்தின புருஷ் லேகியந்தான் ஓர்தல் தாமரை, அதான் மாற்றுப்பெயர். ரத்தின புருஷ் லேகியம்னு சொன்னோம்னா இந்த ஓர்தல் தாமரை தேவையான அளவு கொண்டு வந்து தேவையான அளவு அதான் நிழலில் உலர்த்தி அதை திரும்ப வந்து வெயிலில் உலர்த்தி சுத்தப்படுத்திட்டு அதுக்கு ஏற்றவாறு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாரப்பருப்பு முருங்கை பிசினு இலவம் பிசினு வேளாம் பிசினு இதெல்லாம் ஒன்று கூட்டி அதாவது உங்களுக்கு லேகியமாக செய்வது உண்டு, சர்பத்தை செய்வது உண்டு, பாகுப்பதமாக செய்வது உண்டு, மாத்திரை வடிவிலையும் செய்வது உண்டு. இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இழந்த சக்தியை வந்து மீட்டு தருவது வந்து ஓர்தல் தாமரை. இதனால் உயிரணுக்கள் இல்லை, ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லை, இயலாமை உடல் சோர்வு இதனால் ஏற்படக்கூடிய பல நோய்களை குணப்படுத்துவது ஓர்தல் தாமரை. இந்த ஓர்தல் தாமரை இந்த பூ இருக்குது பாருங்களேன், அந்த பூத்ததோடு அந்த சின்ன சின்ன பிஞ்சாக இருக்கும், அதை கடுகு போல் இருக்கும் காய், அதில் வந்து ஒரு சில ரோமம் போல் நீட்டியிருக்கும், அந்த வேரோடு சேர்த்து அரைச்சி ஆட்டுப்பாலில் சில நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டோம்னாவே உடல் சூட்டை தணிக்குது, உடம்பு உற்சாகப்படுது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து ஓர்தல் தாமரை பயன்படுது. இந்த ஓர்தல் தாமரையை வந்து சாதாரணமாகவே குடிநீர் செய்து சாப்பிடுவது உண்டு, கிராமத்து புறங்களில் குடிநீர் செய்து சாப்பிடுவது உண்டு. அந்த குடிநீருக்கு வந்து ஓர்தல் தாமரை ஒரு பகுதி, 4 பங்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ஒரு பகுதி ஆக்கினதுக்கு பின்பு அதை தொடர்ச்சியாக சாப்பிடுவாங்க. ஆட்டுப்பாலில் சாப்பிட்றது மிக சிறப்பு, அதாவது உடம்பில் அதாவது இழந்த சக்தியை மீட்டு தருவது, சோர்வு அட உடல் சோர்வாகவே இருக்குது எந்த வேலையும் சிறப்பாக செய்ய முடியல, சதா தூக்கமே வருது.
அப்படின்னாக்க அதாவது உடல் உற்சாகத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் மட்டும் இல்லாமல் உடலை வந்து ஊட்டத்தை தரக்கூடியது வந்து ஓர்தல் தாமரை. இந்த ஓர்தல் தாமரையில் வந்து வேறு வேறு மட்டும் தனியாக எடுத்து குளித்தைலமாக இறக்கி அந்த குளித்தைலத்தை வந்து வெற்றியில் போடுறாங்க இல்லையா, அந்த வெற்றியில் போடும் பொழுது அதில் தடவி படுக்க போகும்பொழுது அதாவது முன்பு தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு சாப்பிட்டோம்னாவே அதாவது உடம்பு ஒரு வீரியமாக ஒரு விறுவிறுப்பாக உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ஓர்தல் தாமரை நல்ல உணவாக நல்ல மருந்தாக பயன்படுது. காலையில் எழுந்த உடனே வாக்கிங் போகிறோம், அதாவது சாலை ஓரங்கள் அப்படி போயிட்டுருக்கும் பொழுதே கிடைக்கக்கூடிய எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஓர்தல் தாமரை கைப்பிடி அளவு தொடர்ச்சியாக 48 நாளைக்கு ஓர்தல் தாமரையை 48 நாளைக்கு தொடர்ச்சியாக வெறு வயிற்றில் நம்ம வந்து மென்று சாப்பிட்டோம்னாவே அது வளவளப்புத்தன்மை இருக்கும், கசக்காது இனிக்காது. அதாவது அந்த வளவளன்னு வாயில் வந்து இப்படி கொலக்கொலன்னு இருக்கும், அந்த வளவளப்பு வந்து பார்த்திங்கனாக்கா உடம்பை வந்து ஷைனிங் கொடுக்கும், அதை மினுமினுப்பு கொடுக்கும், இழந்த சக்தியை மீட்டு கொடுக்கும். இப்போது ஓர்தல் தாமரை உடைய அந்த பாலோடு சேர்ந்த மருந்து ரெடி. ஓரிதல் தாமரை சமூலத்தை கல்லமில நைஸாக அரைச்சிட்டு ஒரு கலர்ச்சிக்காய் அளவு அரை டம்ளர் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி குடித்தா உடல் வலிமை உண்டாகும். ஓர்தல் தாமரை மருத்துவ குணங்களையும் மருந்து செய்யக்கூடிய முறையும் பார்த்தோம் நேர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். ஓரிதழ் தாமரையோட மருத்துவ குணங்கள் மருந்தா எப்படி பயன்படுத்துறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.